கொள்ள தேவனை நான் உலகம் முழுவதும் கண்டதில்லை. உம்மை போல நல்ல நண்பன் எந்த வாழ்வில் வந்ததில்லை. உம்மை போல தேவனை நான் உலகம் முழுவதும் கண்டதில்லை. உம்மை போல நல்ல நண்பன் எந்த வாழ்வில் வந்ததில்லை. நீரே நீரே தேவன், தேவனை நான் உலகம் முழுவதும் கண்டதில்லை. உம்மை போல நல்ல நண்பன் எந்த வாழ்வில் வந்ததில்லை. முடிசூட்டி என் பாதையை மெய்யாக பொலிய செய்தி. வருஷத்தை நன்மையாக முடிசூட்டி என் பாதையை மெய்யாக பொலிய செய்தி. வாக்கு தத்தம் தந்த தேவ நல்ல தேவனே, நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே. வாக்கு தத்தம் தந்த தேவ நல்ல தேவனே, நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே. என்னை கரம் பிடித்து வழி நடத்தும் காப்பு நல்ல கத்தரே. நீரே நீரே தேவன், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இந்த வசனம் சொல்வதை கவனிங்க. Time the Lord will exalt you. பாருங்க, ஏற்ற சமயத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும் படிக்கு. Not in our time. நம்முடைய காலத்தின்படி அல்ல. Not in the time of the enemy. அல்லது எதிராளிகள் நியமித்த நேரத்தின்படியாக அல்ல. But in the time of the Lord. ஆனால் தேவன் நமக்கென்று நியமித்த தம்முடைய நேரத்திலே நம்மை உயர்த்துவார் என்று சொல்லுகிறார். Amen. Not in the time that we guess. நல்லா கவனிங்க, நாம சில நேர காலங்களை ஒருங்கிணைத்து வைத்திருப்போம். Not in the time that someone says in these many years you will reach this place. அல்லது யாரோ ஒருவர் உங்களுக்கு ஏதாவது வார்த்தைகளை சொல்லி இத்தனை ஆண்டுக்குள் நீ உயர்வடைவாய் என்று சொல்லி இருக்கலாம். But the Lord says at his time he will reach. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், தம்முடைய காலத்தின்படியாக. Psalm 46:10 says. சங்கீதம் 46:10 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. Be still and know that I am God. I will exalt you among nations. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், தேசத்தின் மத்தியிலே நான் உங்களை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Amen. At correct time my Lord will raise you. பாருங்க, என் ஆண்டவர் சரியான நேரத்தில் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். In our life. நம்முடைய வாழ்க்கையில பாருங்களே. If people are working in IT field. ஒருவேளை அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டதான தொழில்களிலே அவர்கள் வேலை செய்யும் பொழுது, you would have guessed in this year I will get this promotion, I will get this appraisal and after these many years I will reach this level. பாருங்க, அவர்கள் தங்கள் மனக்கணக்கு சிலவற்றை எடுத்துக் கொள்கிறார்கள். இத்தனை ஆண்டுக்குள் என் சம்பளம் உயரும், நான் இந்த ஒரு பதவியை அடைவேன், இவ்வளவு உயர்வை நான் கண்டடைவேன் என்று சிந்திக்கிறார்கள். Trust the Lord. Lord can make anything happen at any point in your life at God's time. Amen. ஆனால் மாறாக கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் போது தம்முடைய நேரத்தின்படி எல்லாவற்றையும் அவர் தலைகீழாய் மாற்றி உங்களை உயர்த்தவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? God can make anything happen in your life.
your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றவர் வல்லமை உள்ளவர். The time is in his hands. நேர காலங்கள் எல்லாம் தமது கரங்களில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. The time is in God's hands, not in the hands of enemy, not in the hands of any other men, but it is in the hands of God. பாருங்க, உங்களுக்கு விரோதமாய் ஏறெடுக்க நினைக்கிற பிசாசினுடைய கரங்களிலோ அல்லது மனிதனுடைய கரங்களில் அல்ல, மாறாக உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனின் கரத்தில் அந்த நேரம் இருக்கிறது. Hallelujah. Amen. I like to say a few examples from the Bible in this morning. வேதத்திலிருந்து சில வசனங்களை உதாரணமாய் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். Turn to 2 Kings. ரெண்டு ராஜாக்கள் 19th chapter 19வது அதிகாரம் 35th verse 35வது வசனம். அந்த ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியனின் பள்ளத்தாக்கிலே 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிணங்களாய் கிடந்தார்கள். What happens here? இங்கே நடக்கிற அந்த சம்பவத்தை கவனிங்க. Israelites are in a town. இஸ்ரவேலர்கள் தங்கள் பட்டணத்திலே வசிக்கிறார்கள். What happens? The enemy are surrounded. தம்மை சுற்றிலும் விரோதிகள் படையெடுத்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். The king doesn't know what to do. இந்த ராஜா தாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தவிப்பில் இருக்கிறார். Now he prays to the Lord. இப்போ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றார். If manly if you think இந்த சம்பவத்தை நீங்கள் உங்களுடைய சுய புத்தியின்படி யோசிப்பீர்களா? You would have tried to approach other kings for help. You would have tried to increase up how many days we have to fight, how many hours we have to fight. You would have calculated many things. பாருங்க, இந்த ராஜா ஒருவேளை எத்தனை நாட்களுக்குள் இவனை மடங்கடிக்க முடியும், வேறு எந்த ராஜாவுடைய உதவியை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது நம்முடைய படையின் பலத்தை எவ்விதமாக கூட்ட முடியும் என்று சொல்லிதான் அவன் உடனே தன்னுடைய மனதில் சிந்தித்திருப்பான். Problems against him are very big that is compared to this problem. இந்த ராஜாவுக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனையானது தம்மாலே சமாளிக்க முடியாத பெருமளவு பிரச்சனை. But what did God do? ஆனால் கர்த்தர் அந்த சூழலிலே என்ன செய்தார் பாருங்க. When the king prayed to the Lord. Amen. இந்த ராஜா தேவனை நோக்கி விண்ணப்பித்தபோது God sent one angel and killed 180,000. பாருங்க, தேவன் ஒரே ஒரு தேவதூதனை அனுப்பி 185,000 பேரை மடங்கடித்ததை நாம் பார்க்கிறோம். It is God's time. பாருங்க, அது கர்த்தருடைய நாளா இருக்கிறது. Hallelujah. Amen. In one night God can kill everything that is against ஒரு ராத்திரியிலேயே உனக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லாவற்றையும் சங்கரிக்க கர்த்தரால் கூடுமான. Even though there are 1,000 people against you, the Lord, nothing will work against you. Amen. ஒருவேளை 1,000 பேர் உனக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் ஒருவனும் உன் பேரிலே குற்றம் சாட்ட முடியாதபடி கர்த்தர் உன்னை மடங்கி. There is no sorcery and divination against Israel and Jacob. Amen. இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை இருக்கிறது என்பதை நாம் வாசிக்கிறோம். Sorcery and divinations are true and it is true. It does, it happens. நல்ல கவனிங்க, பில்லி சூனியமும் மற்ற மாந்திரிகமும் உண்மைதான். But it won't happen against God's people. ஆனால் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக அவை செயலிழந்து போவதை நாம் பார்க்க முடியும். Amen. Believe it, nothing will work against you. விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடியும். You need not fear one lime thrown upon your house. உங்கள் வீட்டிற்கு விரோதமாக யாராவது எலுமிச்சம்பழம் தூக்கி எரிஞ்சிட்டாங்களே சொல்லி நீங்கள் பயப்பட. Don't murmur saying someone has done something. எப்பொழுதுமே முறுமுறுப்போடு கூட ஏதாகிலும் நடந்து விட்டால் யாரோ எனக்கு விரோதமாக செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு நாளும் சிந்திக்காதிருங்கள். Believe God. My God is greater than everything that you fear. Amen. நீ விசுவாசித்தால் உன் பிரச்சனையை காட்டிலும் உன் பயத்தை காட்டிலும் உன் தேவன் பெரியவர் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். Hallelujah. Amen. My God is greater than death. நம்முடைய மரணத்தை காட்டிலும் அவர் பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளுங்கள். எனவே மரண பயம் நாம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. Since my God died and he resurrected again, we also have a hope that even if we die, he will also resurrect. ஆமென். நாம் விசுவாசிக்கிற தேவன் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தபடியினாலே எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் மரிப்பதில்லை. நாம் ஆமென் ஜெயம் கொள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹalleluya. ஆமென். Are you with me? எல்லாரும் என் கூட இருக்கீங்களா? The first thing I said, the Lord can send one angel and kill 85. முதல் காரியமாக நான் சொன்னேன், 185,000 பேரை மடங்கடிக்கும்படிக்கு ஒரு தூதனை தமது நேரத்திலே அவர் கட்டளையிட முடியும் என்பதை சொன்னேன். செகண்ட்லி, இரண்டாவதாக ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். You know this in Luke 5 chapter 5th verse. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். We toiled all night and nothing we got. நாங்கள் ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் எங்களுக்கு அகப்படவில்லை. I tried all night. நல்லா கவனிங்க,
ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். What happens over here? இங்க நடக்கிற செயலை சம்பவத்தை கவனிங்க. The fisherman has three types of net. இந்த மீன் பிடிப்பவர்கள் மூன்று வகையான வலைகளை உபயோகிக்கிறார்கள். The one net is used for night. ஒரு வலையானது இரவு நேரத்திலே குறிப்பாக மீன்களை பிடிப்பதற்கு. The second net is used for the early morning period. இன்னொரு வலையானது விடிய காலை சமயத்திலே மீன்களை பிடிப்பதற்கு உபயோகிக்கப்படுகிற வலை. Next kind of nets are used in the daytime. மற்ற இன்னொரு வலையானது அந்த காலை பொழுதுகளிலே மத்தியானம் மற்றும் மாலை நேரங்கள் வரையிலும் பொதுவாக உபயோகிக்கப்படுகிற வலை. These fishermen know when they will catch fish. நல்லா கவனிங்கனோ, இந்த அனுபவம் நிறைந்ததான மீனவர்கள் எந்த நேரத்தில் எந்த வலையை போட வேண்டும் என்று நன்றாக அறிந்திருக்கிறவர்கள். Even though they tried. அவர்கள் இப்படி முயற்சி செய்து அவர்கள் பிரயாசப்பட்டாலும் Even though they did best of what they can do. தங்களால முடிந்த சிறந்ததை அவர்கள் நேர்த்தியாக செய்திருந்தாலும் Nothing was caught. நல்லா கவனிக்கிற வசனம் சொல்லுது, ஒண்ணுமே கிடைக்கவில்லை. In our life too. நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன், we would have fought many things. நாம எவ்வளவோ பிரயாசப்பட்டிருப்போம். We would have tried each and every influence that we know. நமக்கு தெரிந்த எல்லா அதிகாரிகளை உதவி கூட நாம நாடி இருப்போம். Nothing happened. ஒன்றுமே இதுவரையிலும் நடக்கவில்லை. Nothing happened. ஒன்றுமே நடக்கவில்லை. And now God comes. இப்பொழுது பாருங்க, இயேசுவானவர் அங்கே உள்ளே புகுறார். When Jesus comes, இயேசு உள்ளே வந்த உடனே he uses his boat. அவனுடைய படகை இயேசு இப்பொழுது உபயோகப்படுத்த After Jesus using the boat, இந்த இயேசு படகை உபயோகப்படுத்தின பிற்பாடு, My God did not say thanks and go away. நல்லா கவனிங்களே, இயேசு சாமி பாவுடைய படகை உபயோகப்படுத்திட்டு நன்றிப்பா நான் கேட்டதுக்கு உன் படகை கொடுத்தேன்னு சொல்லி நன்றி சொல்லிவிட்டு அவர் பின்வாங்கி போகவில்லை. Simon Peter did not ask for a blessing. நல்லா கவனிக்கணும், இந்த வசனத்திலே சீமோன் பேதுரு நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டோமே எனக்கு எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய கூடாதா என்று அவர் கேட்கவே இல்லை. But God, since God used that boat, இப்ப பாருங்களே, இயேசு சாமி அந்த படகை அவர் உபயோகப்படுத்தினது நிமித்தமாக God blessed that boat. சீமோனை கர்த்தர் அந்த படகையும் ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. Amen. If you open your doors for ministry in some or the other way, if you give the time, if you give your house, the Lord is not going to say thank you and move away. God is going to bless you. நன்றாய் கவனிக்க வேண்டும் இந்த கருத்து என்னவென்று சொன்னால், உங்களுக்குள் இருக்கிறதை எதாகிலும் உங்கள் நேரத்தையோ உங்கள் ஊழியத்தையோ மற்ற எந்த காரியத்தை கர்த்தருக்கென்று சொல்லி நீங்கள் உபயோகரமாக கொடுப்பீர்களே ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் பார்த்துட்டு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டு நன்றி அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே வெறும் கையாக விட்டு விடுகிற தேவன் அல்லவர். He is going to bless you. He goes to twice. அவர் உங்களை இரத்தத்துணையாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Hallelujah. எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? ஆமென். That was not the time to catch fish. நல்லா கவனிக்கணும், இந்த ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு அந்த காலை நேரத்தில் அவர்கள் மீன் பிடிக்கிற நேரம் அல்ல அது. But it was God's time. ஆனால் அந்த நேரம் கர்த்தராலே நியமிக்கப்பட்ட நேரமாக இருந்தது. பாருங்க, You may think that everything is over. I have tried my best. Nothing, there's no more. ஒருவேளை நீங்கள் சிந்திக்கலாம், நான் எவ்வளவோ எல்லா காரியத்திற்கும் முயற்சி பண்ணிட்டேனே களைத்து போயிருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். God has a time. ஆனால் கர்த்தர் ஒரு நேர்த்தியான நேரத்தை வைத்திருக்கிறார். At God's time, he will bless you. Amen. கர்த்தர் தமது நேரத்தில் தம்மை ஆசீர்வதிப்பார். Not in your time. அது உங்களுடைய நேரத்தில் அல்ல. Not in the time of your enemy. உங்களுடைய எதிராளிகள் சிந்திக்கிற நேரத்தில் அல்ல. Not in the time of some other people. ஏதோ மற்றவர்கள் உங்களுக்கு நியமித்த நேரத்தில் அல்ல. But in God's time. ஆனால் கர்த்தர் தாம் நியமித்த நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். Hallelujah. Hallelujah. இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். Turn to Numbers 17 chapter. எண்ணாகமம் 17 அதிகாரம். And 8th verse please. எட்டாவது வசனம் கூட, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த பொழுது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. There was grumbling again Aaron and Moses. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மற்றும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். Now what happens? இப்போ என்ன நடக்குது? Lord comes over there. கர்த்தர் அங்கே வருகிறார். And Lord says each one take a stick. அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொருவரும் தங்கள் கரங்களில் இருக்கிறதான கோலை எடுத்துக்கொள்ளுங்க. For every family let there be a stick. அங்கே எல்லா கோத்திரம் குடும்பத்தாருக்கும் ஒரு கோல் இருக்கட்டும். For example,
example I like to say. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். If there is a rose tree, rose plant. நல்லா கவனிங்க, ஒரு ரோஜா செடி இருக்குது. We can take the stick and you can plant it and after a while it will start giving roots. இந்த ரோஜா செடியிலிருந்து ஒரே ஒரு குச்சை நாம பிடுங்கி அதை மண்ணிலே நட்டு நாம் தண்ணீர் ஊற்றுவோமானால் after few weeks or few days it will start giving roots or சில வாரங்கள் அல்லது சில தினங்களிலே அது ஜீவன் பெற்று தன்னுடைய இலைகளை அது துளிர்க்க செய்யும். But it is how we plan it. இதுதான் நாம சிந்தித்து செயல்படுகிற திட்டங்கள். But what happens here? ஆனால் இங்கே நடக்கிற அந்த சம்பவத்தை கொஞ்சம் பாருங்க. In one single night. நல்லா கவனிங்க, ஒரு ராத்திரியில் தானே it gives fruits, it gives buds and it is sprouted. ஆரோனின் கோல் துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. In man's imagination it's not possible. மனுஷனுடைய சிந்தனையின்படியாக இது சாத்தியமற்றது. But God can make it happen. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்கவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Because it's God's time. காரணம் அது தேவனுடைய நாளிகையாய் இருக்கிறது. Not in our time. அது நம்முடைய நேரம் இல்ல பாருங்க. It is not in the time that we expect. நாம எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் சம்பவிப்பது அல்ல. A single night God can destroy all your enemies. ஒரு ராத்திரியிலேயே 185,000 பேரை அவர் அழிக்க கூடுமானால் secondly in a single moment God can change all your failures into success. ஒரு நாடிகையிலே உன் தோல்விகள் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்ற கூடுமானால் not only that God can change the thing that you don't imagine at all. ஒரு இன்னொன்று, நீ சிந்தித்து நினைக்க கூடியாத காரியத்தை கர்த்தர் ஒரு நொடி பொழுதிலே அவர் மாற்றி அமைக்க கூடும். We cannot think it at all but God can change. இதை நாம சிந்திக்கவே முடியாத இருக்கலாம், ஆனாலும் என் தேவனால் கூடும் என்பதை மறந்து விடாதீர்கள். Amen. Believe it. விசுவாசியுங்க. Believe it. விசுவாசியுங்க. Believe it and pray to the Lord. விசுவாசித்து நாம் ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது not in a doubt praying to the ஒரு ஒரு அரகுற மனதோடு கூட ஜெபிப்பதல்ல not having two bags of rice and everything that you need for the month and saying to the Lord bless me, God give me everything that I need for food in this month. எனக்கு இந்த மாதத்தின் தேவைக்கான சாப்பாடு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூட்டை அரிசியை வாங்கி வச்சுட்டு ஜெபம் பண்றதுல அர்த்தம் கிடையாது. அமேன். அப்படிதானே? அதுக்கு பதிலா instead of that when you have nothing believe in the Lord God will give you. அப்போ ஒன்றுமே இல்லாத நிலையிலே கர்த்தரை விசுவாசித்து கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்க என்று சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. There is a difference. ரெண்டுத்துக்குமே மாபெரும் மாறுபாடை கவனிங்க. Having everything and just for namesake praying to the Lord is different. எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டு ஏதோ ஜெபிக்கணுமே என்ற கடமையோடு கூட ஜெபிப்பதிலே ஒரு பிரயோஜனம் இல்லை. When you have nothing with the faith if you pray to the Lord, Lord will give you. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலே விசுவாசத்தோடு கூட நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். Amen. It's God's time. அதுதான் தேவனுடைய நேரம். It's God's time, not in the minds of men, not in the minds of your flesh, but it is in God's time. நம்முடைய மாமிசத்தின் சிந்தனையின்படி அல்ல, மனுஷனுடைய ஆலோசனையின்படி அல்ல, மாறாக அது கர்த்தரின் நேரமாய் இருக்கிறது. Hallelujah. Amen. And fourthly, நான்காவதாக ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். Luke 23 chapter. Luke 23rd அதிகாரம் 42nd to 44th verse. 42 ல இருந்து 45 வரைக்கும். There is a man who says when your kingdom come remember me. இப்ப பாருங்க, இங்க ஒரு செயல் இருக்குது. ஒரு மனிதன் சொல்லுகிறான் இயேசுவை பார்த்து, இயேசுவே உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது என்னை நினைத்துக்கொள்ளும். What did God answers? அப்போ இயேசுசாமி அவனை பார்த்து என்ன பதில் சொல்றார்? Today you will be with me in paradise. இயேசுசாமி அவனை பார்த்து சொல்றாரு, இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயாக. There is a difference. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிங்க. The first man asked, இந்த முதல் மனுஷன் வந்து கேக்குறாரு, when your kingdom come, one or the other day your kingdom will come, that day Lord remember me. ஏதோ ஒரு நாளிலே நீர் உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறீர், அந்த நாளிலே என்னை நினைவு கூறும் என்று சொல்லி இந்த மனுஷன் கேட்கிறான். But the Lord Jesus Christ answers, ஆனால் இயேசு அவனை பார்த்து துரிதமாய் சொன்ன ஒரு வார்த்தை, today you will be with me in paradise. நீ இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயா? ஹalleluya. ஆமென். We keep an imagination that the kingdom of God is very far. நாம பொதுவாகவே சிந்தித்து செயல்படுகிறோம், தேவனுடைய ராஜ்யம் எங்கேயோ இருக்குது, தூரமா இருக்குது என்று நினைக்கிறோம். What is the kingdom of the Lord? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? Is the kingdom of the Lord is in you and me. இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறதா? If the kingdom of the Lord is in you and me. இந்த ராஜ்யம் நமக்குள் இருக்குமானால் the Lord's reign should be in the
that kingdom. Amen. இந்த ராஜ்யத்திற்குள் தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். If a king rules a place, ஒரு ராஜா ஒரு தேசத்தை ஆளுகிறார் என்று சொன்னால், whatever thing that king wishes that happens in that place, அந்த ராஜா எத்தனிப்பது அவர் சிந்திப்பது எல்லாம் அந்த தேசத்திலே நிறைவேறும். Don't say, Lord, your kingdom come, let your kingdom come. அப்ப பாருங்க, நாம தொடர்ந்து தேவனே உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது ராஜ்யம் வருமோ என்று சொல்லாதிருப்போமாக. Lord, let the kingdom be in me. இப்போ நாம சொல்ல வேண்டியது, தேவரீர் இந்த ராஜ்யம் எனக்குள் இருப்பதற்கு உதவி செய்யுங்கன்னு கேட்க வேண்டும். What is our work? நம்முடைய வேலைகள் என்னங்க? To spread this kingdom to everyone that is around us. இந்த ராஜ்யத்தை நம்மை சுற்றி இருக்கிற எல்லார் மத்தியிலும் அதை பரப்ப வேண்டியது அவசியம். Hallelujah. Amen. I'm coming back to the point. நான் மறுபடியும் அந்த சம்பவத்துக்கு வருகிறேன். Not in the day, in the kingdom, when your kingdom comes, Lord, remember me. இப்போ இந்த மனுஷன் சொன்ன பிரகாரமாக தேவரீர் ஒரு நாளிலே உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது என்னை நினைவு கூறும் என்றல்ல. The Lord answers. கர்த்தர் உடனே பார்த்து அவனை சொல்றாரு, Today you will be. நீ இப்பொழுது என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். It's God's time. அதுதாங்க தேவனுடைய நேரம். Hallelujah. Amen. You may think that these many days, these many years, these many time, these many months, not like that. ஒருவேளை this day God can make things. ஒருவேளை நீங்கள் சிந்திக்கலாம், இத்தனை மணி நேரத்திற்கு பிற்பாடு, இத்தனை நாட்களுக்கு பிற்பாடு, இத்தனை வாரத்திற்கு, இத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடு, ஒருவேளை என் வாழ்க்கையில ஒரு எழுச்சி வருமா என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நினைத்தால் அதை இப்பொழுதே கட்டளையிடவும் கர்த்தராலே கூடும். Hallelujah. Amen. Amen. Believe it, you can see the miracles happen. அப்படியானால் அற்புதங்களை நடைபெற செய்வதற்கு நீங்கள் விசுவாசிப்பது அவசியம். The Lord will give you victory. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். The Lord is mightier than everyone. Amen. எல்லாவற்றை காட்டிலும் என் தேவன் சர்வவல்லமையுள்ளவராயிருக்கிறார். Hallelujah. Amen. And we will see one more thing. ஒரு சம்பவத்தை கூட நாம பார்க்க போகிறோம். Turn to 1 Kings. ஒன்று ராஜாக்கள் 18th chapter. 18th அதிகாரம் 43rd verse. 43rd வசனம். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான். Now what happens over here? இங்கே நடக்கிற அந்த செயலை கவனிங்க. There is a man. இங்கே ஒரு தீர்க்கதரிசி உண்டு. And he has a servant. அவனுக்கு ஒரு ஊழியக்காரன் உண்டு. What happens is that this prophet has said there will be rain. இந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், தன் ஊழியக்காரனை பார்த்து இப்பொழுது மாபெரும் மழை பொழிய போகிறது. Elijah said that rain is going to come, enemy please run away from this place. இப்போ இந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், மழை கொட்ட போகிறபடினாலே விரோதிகள் எல்லாரும் நீங்கள் தப்பித்து ஓடி போங்கள் என்று சொல்கிறார். And the servant goes out and says. இப்போ பாருங்க, ஊழியக்காரன் தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி மேகத்தை வந்து பார்க்கிறார். There was very severe hot, severe sun over there. அவன் வெளியே வந்து பார்த்த உடனே மழைக்கான அறிகுறி அல்ல, மாறாக பயங்கரமான வெயில் சுட்டெரிக்கிறது. 6 times he goes and says. 6 முறை அவிதமாகவே போய் பார்க்கிறார் வெளியே. There was still sun. இப்பவும் அங்கே வெயில் தான் சுட்டெரித்துக் கொண்டிருக்கு. And now what hot happens? இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன நடக்குது? If we are in that servant situation. நல்லா கவனிங்களே, நாம அந்த ஊழியக்காரருடைய நிலையில நின்று இருப்போமானால், this prophet doesn't have any mind at all. This guy has said rain will come. How will rain come? உடனே நாம சொல்லுவோம், இந்த போதகருக்கு அறிவே இல்ல, எத்தனை முறை தான் நம்மள வெளியே வெளியே அனுப்புவார் ஊழியத்துக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஹல்லேலூயா. Do you understand me? ஐயா புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? The prophet says go 7 times and see. தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ 7 முறை போய் வானத்திலே மழை பெய்கிறதா பார் என்று சொல்லுகிறார். If you do as said by your pastor, the things will happen in your உங்கள் life. போதகர் சொன்னது போல நீங்கள் போய் 7 முறை ஊழியம் செய்யுங்கள் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? You understand me? அது புரிந்து கொள்றீங்களா? If you do the things as said, as instructed to you, if you believe it, Lord will make things happen. Amen. உனக்கு சொல்லப்பட்ட வண்ணமாக விசுவாசித்து செயல்படுவாயானால் கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். Amen. Amen. Believe it. அதை விசுவாசிக்க வேண்டும். Don't mock at the servants of the Lord. அம்மா இந்த தீர்க்கதரிசியை பார்த்து அல்லது ஊழியக்காரனை பார்த்து எப்போதுமே முறுமுறுக்க கூடாது. If you mock at the servants of the Lord, you will be ashamed. Amen. நீ ஊழியக்காரனையோ தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை முறுமுறுப்பாயானால் வெட்கமடைவாய் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Believe it, it's God's time. Amen. அது தேவனுடைய நேரம் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். What happens? என்ன நடக்குது பாருங்களேன். Then 44th verse. 44th வசனம் என்ன சொல்கிறது? There was a handful of crowd. அங்கே வெறும்
கையளவு உள்ளங்கை அளவு மேகம். That was enough. அது ஒரு அடையாளத்திற்கு போதுமானதா இருந்தது. After that, for 45th verse, 45th வசனம் என்ன சொல்கிறது? வானம் மேகத்தினாலும் காற்றினாலும் கருத்தது. Hallelujah. Within a time, things will happen in your life. நல்லா கவனிங்களே, இமை பொழுதிலே அங்கே மாபெரும் மாற்றத்தை நாம் ஏற்படுத்தினோம். 6 times you have seen nothing. 6 முறை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒன்றுமே காண முடியவில்லை. In your life you have prayed for many months and nothing has happened. ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பல மாதங்கள் சில குறிப்பிற்காக ஜெபித்திருக்கலாம், ஒன்றும் நடைபெறவில்லை. Remember, God has a time. கர்த்தர் தம்முடைய நேரம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Remember, God has a time. ஆமென். கர்த்தர் கூறிய நேரம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Don't lose your hope. உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் ஒரு நாளும் இழந்து போக கூடாது. Don't backslide from your hope. ஒரு நாளும் நீங்கள் ஜெபத்தை கேட்கவில்லையே என்று சொல்லி பின்வாங்கி போக கூடாது. Lord, at your time you will raise me. கர்த்தாவே, உமது நேரத்தில் என் தலையை உயர்த்துவீர் என்று நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். As said, as instructed, as given and promise, Lord will bless you. Amen. Devan tham sonna vaakkuthathinpadiyaga thamadu nerathil un thalaiyai uyarthi unnai aashirvadikkira devan ave. My Lord is not a God just to give a promise and go away. Paarunga edho vaakkuthathai poiyaga solli vittu apdiye maraindu pogura devan alla ave. My God is a God who fulfills the promise. En devan sonninal adai niraivetchugira devanai irukkirar. Amen. Believe it, God will fulfill the promise. விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். Amen. If you believe it, you will see things happening in your life. நீங்கள் விசுவாசித்தால் நடக்க முடியாத காரியம் நடந்தேறுவதை நீங்கள் பார்க்க முடியும். Six times you have seen nothing is true. ஒருவேளை 6 முறை நீங்கள் ஜெபித்திருக்கலாம், ஒன்றுமே நடைபெறவில்லை என்பது உண்மைதான். But don't lose your prayer life. ஆனால் உங்கள் ஜெப வாழ்க்கையிலே நீங்கள் குன்றி போகாதிருங்கள். Don't lose your worship time. உங்களுடைய ஆராதனை நேரத்தை குறைத்து விடாதிருங்கள். Believe in the Lord. கர்த்தரிலே விசுவாசம் கொள்ளுவோம். The Lord has a time for you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி ஏற்ற நேரத்தை அவர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்க்கிற காலம் அல்ல, நாங்கள் சிந்திக்கிற காலம் அல்ல ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் நீர் எங்களை உயர்த்த வல்லவர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையிலும் நாங்கள் இருக்கிற இடத்தில் நீர் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களை தலை நிமிர பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏற்ற காலத்தை உணர்ந்து கொள்ள கிருபையை தாங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிற அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. மனுஷனோட கரத்தில் அல்ல, சத்ருவன் கரத்தில் அல்ல, நான் செய்கிற காரியங்களோட கரத்தில் அல்ல, நான் செய்கிற பாவத்தின் அடியில் அல்ல, உம்முடைய கரத்தில் நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. நன்மையோ தீமையோ, வாழ்ந்தாலும் செத்தாலும் நான் உம்முடைய கரத்தில் நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நன்மையை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஓபிஜியின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 8:45, நான்காம் ஆராதனை காலை 10:30 மற்றும் ஆங்கில ஆராதனை காலை 9 மணிக்கும் நடைபெறுகிறது. வாலிபர்களுக்கான ஆராதனை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, மாலை ஆராதனை மாலை 6:30 முதல் 8:30 வரைக்கும். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: ஹோப் ஏஜி சர்ச், நம்பர் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கர்ணை, சென்னை 600100. எங்கள் தொலைபேசி எண்கள்: 9841390048, 9551118118, 9162532019, 9841298009. The Hope. Pastor Justin அவர்கள் பாடிய ஆடியோ சிடி ஆல்பம் வெளிவந்து உள்ளது. இளைய தலைமுறைகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் வித்தியாசமான ஆல்பம்.
தொடர்புக்கு 9710060062.